ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆணி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி ஆணின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆணியை வந்து அவங்க அடிச்சிடுறாங்க. ஸோ அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயின்சா மிஷினில் வந்து பிளேடை மாட்டி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ மிஷினை வந்து ஆன் பண்ணுறதுக்கு இழுத்து விட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு தெரியும் இழுத்து விட்டிங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது என்னென்னா அந்த இரும்பையும் சேர்த்து அது அவங்க கட் பண்ணிடுது. ஸோ அது கட் ஆகுது அப்படிங்கிறத இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின்சா மிஷின், இந்த மரம் இருப்பாங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் செயின்சா. ஸோ அந்த செயின்சாவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற பிராண்ட் வந்து என்னென்னா பவர் பில்டு. ஸோ இந்த பிராண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால வந்து மேக்ஸிமம் வீடியோவே போட மாட்டேன்னு வைங்களேன். ஸோ அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால வந்து என்னென்னா சரி கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்து போடல. ஸோ அதோட வீடியோஸ் எடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட இருந்து வீடியோஸ் வாங்கி, ஸோ அந்த வீடியோஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பவர் டூல்ஸ் சம்பந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்லாக் ஆனதும் நம்ம மறுபடியும் போயிட்டு சர்வீசிங் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க பார்த்துடலாம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பில்டு. ஸோ இந்த பவர் பில்டு கம்பெனியோட செயின்சா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செயின்சா வாங்கும்போது என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் வாங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் டைப் கூட 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அது ஒன்று ரெண்டாக வைங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அது வந்து சிசி வந்து சொல்லுவாங்க 58 சிசி 62 சிசி அந்த மேக்ஸிமம் 58 62 இந்த ரெண்டு ரேஞ்சு தான் இருக்கும். இப்போ வந்து ஹை ரேஞ்சில் வந்து பவர் பில்டரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 74 சிசி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே காமனாக இருக்கும். இந்த சிசியோட இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த சிசியை தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. சிசி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஹெவி லோடு கொடுக்கும்போதும் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணும், கொஞ்சம் ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னென்னா பார் லென்த்து. ஸோ இந்த பார் லென்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பார்த்தீங்களா இதுதான் பார் லென்த்து. ஸோ இந்த இதான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 18 இன்ச்சு 22 இன்ச்சு ஸோ அதுக்கப்புறம் 16 இன்ச்சு இந்த 3 இன்ச்சு இருக்குது மேக்ஸிமம் 18 22 இந்த 18 போட வேண்டிய இடத்துல 22 போட்டுக்கலாம். ஸோ அந்த ரெண்டு ரேஞ்சுமே இருக்கும். ஸோ அந்த பார் லென்த்து பாரில் போடுற செயின் பற்றி இருக்கும். ஸோ அது போட்டுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர், ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி, இதில் வந்து ஆயில் வந்து தனியாக இருக்கணும். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணும்போது பாம் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, பாம் ஆயிலெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆயில் இருக்கும், ஸ்பீடு எல்லாமே மேக்ஸிமம் சேமாக இருக்கும். அந்த பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் 6 லிட்டர் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம கட் பண்ணுறதை பொறுத்து அதோட டைம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் இதே தான் சுவிட்சு. ஸோ இதுதான் சுவிச்சு, இந்த சுவிட்ச் வந்து நீங்கள் அமைக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மிஷின் ரன் ஆகும். மற்ற டைம் வந்து இன்ஜின் வந்து ஓடும், பட் நம்ம கியர் மூவ் கியர் போட்டால் மட்டும்தான் வீல் சுற்றும் பார்த்தீங்களா இன்ஜின் ஆனில் இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி இன்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே ஒரு கயிறு இருக்கும். ஸோ அந்த கயிறு இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு நீங்கள் இழுத்து விட்டதும் உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் வந்து என்னென்னா இந்த பிளேடு வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. நீங்கள் வந்து இந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து இதுக்கேற்ற மாதிரி பிளேடை வந்து ரிமூவ் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும். நான் புது மிஷின் வந்ததும் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோஸ் போடுறேன், சரி ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான். இதில் வந்து பவர் பில்டில் வந்து 74 சிசி வரைக்கும் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டு. இது யூஸ் பண்ணும்போது நான் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே அதாவது என்னென்னா இது வந்து வெறும் மரம் மட்டும் இருக்கிறது இல்லை, இரும்பு இருக்கிற பிளேடு வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இதுதான் அந்த பிளேடு, பவர் பில்ட் பிளேடு. கம்பெனிக்காரங்க நமக்கு அனுப்பினதுனால நான் அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன். ஸோ இந்த ஷார்ப்னஸ் காமிக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஷார்ப்னஸ் வந்து என்னதுக்காக காட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து மெட்டலையும் வெட்டக்கூடியது. ஸோ இப்போ ஏதாவது இப்போ மரத்தில் இடத்துல ஆணிக்கினே அடிச்சிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் மற்ற பிளேட் வச்சு வச்சிங்கன்னா பிளேடு தெரிச்சிரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக ஒரு கட்டிங் மிஷினில் போடுறோம் அந்த பிளேடு வந்து வெடிச்சிரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல நீட்டாக இருக்கும், மரத்து இரும்பையும் வெட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் இடையில ஜாயின் பண்ணி விட்றேன், அது வந்து எப்படி கட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கோம், இது வந்து 16 இன்ச்சு, இது 18 இன்ச்சு, 20 22 இன்ச்சு. ஸோ இந்த 3 இன்ச்சஸ் டைப்லேயும் வந்து பவர் பில்டரில் இருந்து செயின்ஸாக வந்து உங்களுக்கு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இது அது வரக்கூடிய பெட்டி, பழைய ஜாமெட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இப்போ பார்த்துது 90 கிட்ஸில் அப்படி தான் இருப்போம். சரி வாங்க என்ன வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பேக் டு தி வீடியோ பவர் பில்டு. ஸோ இதுதான் 22 இன்ச்சுக்குள்ளது, இது வந்து நம்ம பவர் மெட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கட் பண்ண வந்து
இதெல்லாம் ஒரு டாட் டாட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இந்த வீல் ரொட்டேட் ஆகிற இடத்துலாம் பாருங்கள், ஒரு டாட் டாட்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இரும்பு ஆணி, ஆணியை கட் பண்ணி அது வந்து கட் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆணியாக இருந்தாலுமே உங்களுக்கு கட்டாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பிளேடோட ஓவரால் வியூவு, சைக்கிள் செயின் மாதிரியே இருக்குல்ல. ஸோ இதுதாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன், அந்த அதோடய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு கட்டிங்க்கு நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பவர் பில்டோட இன்னொரு வாட்டர் ப்ரூஃப் மிஷின் வச்சு போடுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.